எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உங்ககிட்ட ஒரு 10 மாடு, 5 மாடு இல்லை 20 மாடு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பால் கறக்கிற மிஷின் வாங்கணுன்னா எந்த மிஷின் வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கான கரெக்டான மாடல் பார்த்தீங்கன்னா 1 HP மோனோ பிளாக் மசாஜ் டைப் மில்கிங் மிஷின் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மசாஜ் டைப்புன்னா என்னென்னா, கண்ணுக்குட்டி எப்படி பால் குடிக்குதோ அதே மாதிரி நீங்கள் மிஷினில் அந்த லைனரை மாட்டினதுக்கு அப்புறமும் மாட்டோட காம்பை அழுத்தி அழுத்தி விடும். அதாவது அது மாட்டுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இது மசாஜ் டைப்புன்னு சொல்கிறாங்க. இந்த மசாஜ் டைப் யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு. ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த காம்பில் ரத்தம் வருது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் அந்த மசாஜ் டைப் யூஸ் பண்ணும்போது வராது. இந்த மோனோ பிளாக் பம்புன்னு என்னென்னா, உங்களுக்கு மோட்டரும் பம்பும் ரெண்டும் சேர்த்து அட்டாச்சபிளாக வந்துடும். பழைய மாடல் மாதிரி உங்களுக்கு ரெண்டும் தனித்தனியாக இருக்காது. ஏன்னா அதில் பெல் ட்ரைவ் போனால் வேலை ஜாஸ்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இதோடய பம்பு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 350 LPM பம்பு. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1 HP மோட்டரோடு வந்துடும். இந்த 1 HP பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்கள் இதில் ஒரே நேரத்தில் 2 பக்கெட்டு ஒட்டுக்காக போட்டுக்கலாம். அதாவது 2 மாடு நீங்கள் ஒரே நேரத்தில் பால் கறந்துக்கலாம். அதே மாதிரி இதோட பைப் லைன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 அடி வரைக்கும் பைப் லைன் போட்டுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது பல்சுலேட்டர் மாடல் தான். இந்த பல்சுலேட்டர் மாடல்னா என்னென்னா, நீங்கள் கையில் எப்படி 2 காம்பாக கறப்பீங்களோ அதே மாதிரி காம்பிலையும் 2 காம்பாக கறக்கிறதுக்கு இந்த பல்சுலேட்டர் மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நீங்கள் மிஷின் போட்டாலும் 4 காம்பு ஒட்டுக்காக கறக்காது, 2 காம்பு தான் கறக்கும். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்பில்ட் ஆயில் பம்பு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்பில்ட் ஆயில் பம்புனா, நீங்கள் 2-வீலருக்குலாம் எப்படி ஆயில் மாற்றிங்களோ அதே மாதிரி ஆயில் மாற்றினா போதும். நீங்கள் வெளியிலேருந்து ஆயில் ஊற்றணும் அவசியம் இருக்காது. நீங்கள் 1 டைமுக்கு 400 to 450 ml ஆயில் தான் பிடிக்கும். அதனால் நீங்கள் 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு தாராளமாக வரும். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற லைனர் பார்த்தீங்கன்னா, 27mm பெரிய லைனர் தான். ஏன்னா நீங்கள் 20 மாட்டுக்கு கறக்குறங்கும் போது ஒவ்வொரு மாட்டோட காம்பும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஒன்று சின்னதாக இருக்கும், இன்னொன்று பெருசாக இருக்கும், இல்லை ஒவ்வொன்று கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இதை போட முடியாது. அதனால தான் நாம் இந்த 27mm பெரிய லைனர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதை நீங்கள் எல்லாத்துக்கும் காமனாக ஒரே இதாக கூட போட்டுக்கலாம். ஈவன் நீங்கள் எருவு மாடு கூட இருக்குது, 2-3 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் அதுக்கும் கூட இதே கூட போட்டு கறந்துக்கலாம். இந்த மிஷினோட விலை அப்புறம் டெலிவரியில் எப்படி கொடுப்போன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க.